பயண தடை தொடர்பில் வெளியான புதிய அறிவிப்பு. கொந்தளித்த ஆசிரியர்கள், முடங்கியது கொழும்பு. திருமணங்களால் நாட்டு காப்பது, அதிதீவிர ஆலோசனை. சிறுமிகள் துஷ்பிரயோகம், கூண்டோடு அள்ளப்பட்ட ரிசாத் குடும்பத்தினர். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த 16 வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் ரிஷாத் பதியுதீனின் மனைவி உட்பட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று போலீஸ் பேச்சாளர் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் அஜித் ரோகன இன்று வெள்ளிக்கிழமை தெரிவித்துள்ளார். ரிஷாத் பதியுதீனின் மனைவியான சிகாப்தீன் ஆயிசா, மனைவியின் தந்தையான முகமது சிகாப்தீன் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சிறுமியை வீட்டு வேலை கமர்த்த கொழும்புக்கு அழைத்து வந்த தரகரான டயகம பிரதேசத்தைச் சேர்ந்த பொன்னியா பண்டாரம் அல்லது சங்கர் எனப்படும் 64 வயதான நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் சந்தேக நபர்களை 72 மனதியாளங்கள் தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளப்படவுள்ளது என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாத் பதியுதீனின் கொழும்பு இல்லத்தில் பணிப்பெண்ணாக வேலை செய்த தலவாக்கலை டயகமவை சேர்ந்த 16 வயது சிறுமி எரிகாயங்களுக்கு உள்ளாக்கிய பின்னர் உயிரிழந்தார். அதேவேளை 2015 முதல் 2019 வரையான காலப்பகுதியில் முன்னாள் அமைச்சர் ரிஷாத் பதியுதீனின் வீட்டில் பணிபுரிந்த 22 வயது பெண் ஒருவர் மீது பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்திய குற்றத்தில் ரிஷாத் பதியுதீனின் மனைவியின் சகோதரர் ஒருவர் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பொருள போலீசாருடன் இணைந்து பல போலீஸ் குழுக்கள் மேற்கொண்டு வருகின்றன. கொழும்பில் நேற்று அணிதிரண்ட அதிபர்கள், ஆசிரியர்கள் ஆகியோர் அரசுக்கு எதிராக மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டனர். அதிபர்கள் ஆசிரியர்களின் சம்பள முரண்பாட்டு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல், கொத்தலாவில பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்ட மூலத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளல் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கோட்டை ரயில் நிலையத்துக்கு அருகிலிருந்து ஜனாதிபதி செயலகம் வரையில் இந்த பேரணி நடத்தப்பட்டது. இதன்போது ஆசிரியர் சங்கங்களின் பிரதிநிதிகள் ஜனாதிபதி செயலகங்களுக்குள் சென்று ஜனாதிபதி செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் பேச்சில் ஈடுபட்டனர். இந்த பேரணி காரணமாக கொழும்பின் பல வீதிகளிலும் நேற்று கடும் வாகன நெரிசல் ஏற்பட்டது. திருமண நிகழ்வுகளை சுகாதார அறிவுறுத்தல்களின்படி அதிகபட்சம் 150 நபர்களின் பங்கேற்புடன் நடத்த அனுமதிக்கப்பட்ட போதும் அதிகளவானோரின் பங்கேற்புடன் நிகழ்வுகள் நடத்தப்படுகின்றன. இது புதிய கொத்தணியை உருவாகும் ஆபத்தை கொண்டது என்று இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். மேலும் கொழும்புக்கு வெளியே நடைபெறும் திருமணங்கள் குறித்து பெறப்பட்ட தகவல்கள் திருப்தியற்றவை. அனுமதிக்கப்பட்ட வரம்புகளை பொருட்படுத்தாமல் திருமணங்கள் நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இது புதிய கொத்தணியை ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. அரசு பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ள நிலையில் தினசரி 1500 மேற்பட்ட தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றனர். எனவே மக்கள் அதிக விழிப்புடன் இருப்பது மிகவும் முக்கியம் எனவும் தெரிவித்துள்ளார். கருப்பு ஜூலை நாளை நினைவு கூர்ந்து யாழ்ப்பாணம் மத்திய பஸ் நிலையம் முன்பாக இன்று காலை கவனவீர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஏற்பாட்டில் இந்த போராட்டத்தில் ஈழத்தமிழர்கள் மீதான ஸ்ரீலங்கா அரசின் இனப்பாடு கொலைக்கு நீதி வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த போராட்டத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பொது அமைப்புகளின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மாகாணங்களுக்கிடையே தற்போது தடை செய்யப்பட்டுள்ள பஸ் மற்றும் ரயில் சேவைகள் எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 1 முதல் நடைபெறும் என்று தெரிய வருகின்றது. போக்குவரத்து சேவைகள் முகாமைத்துவ ராஜ்யாங்க அமைச்சர் திலும் அமுனுகவை மேற்கோள் காட்டி இந்த செய்தி வெளியாகியுள்ளது. மாகாணங்களுக்கு இடையிலான போக்குவரத்து தடை செய்யப்பட்டிருந்த நிலையில் அத்தியாவசிய சேவையாளர்களுக்கும் அத்தியாவசிய தேவைகளுக்கும் பயணிப்பதற்காக பஸ் மற்றும் ரயில் சேவைகளுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட பயண அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் டெல்டா தொற்று இனம் காணப்பட்டதை அடுத்து மட்டுப்படுத்தப்பட்ட பயண அனுமதி ரத்து செய்யப்பட்டிருந்தது. 70% பால்மா இறக்குமதியை நிறுத்த பால்மா நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்து வருகின்றன என்று பால்மா இறக்குமதியாளர்கள் ஒன்றியத்தின் உறுப்பினர் லக்ஷ்மண் வீரசூரிய தெரிவித்துள்ளார். அந்நாட்டின் வணிக வங்கிகளில் டொலருக்கான தட்டுப்பாடு இல்லாததன் காரணமாக இந்த தீர்மானத்தை மேற்கொள்ள உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உலக சந்தையில் பால்மா வகைகளின் விலை அதிகரிப்பு, கப்பல் கட்டணம் அதிகரிப்பு, டொலருக்கான நிகரான ரூபாவின் வீழ்ச்சி என்பன காரணமாக பால்மா விலைகளை அதிகரிக்குமாறு இறக்குமதியாளர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்திருந்தனர். எனினும் அதற்கு அரசாங்கம் அனுமதி வழங்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் மேலும் 42 பேர் சாவடைந்துள்ளதாக அரசு தகவல் திணைக்களம் நேற்று அறிவித்துள்ளது. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் உறுதிப்படுத்தலுடன் அரசு தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. இவ்வாறு உயிரிழந்தவர்களில் 17 பெண்களும் 25 ஆண்களும் உள்ளடங்குகின்றனர். இதற்கமே நாட்டில் பதிவான கொரோனா உயிரிழப்புகளின் மொத்த எண்ணிக்கை 3959 அதிகரித்துள்ளது.
இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1714 பேர் நேற்று அடையாளம் காணப்படுவதாக சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 291,292 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 997 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பினர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 264,755 உயர்வடைந்துள்ளது.